மாறுதல் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்று செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் காற்று செய்ய மறக்கலாம் கடல செய்ய மறக்கலாம் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் புதன்கிழமை புனித சூசியப்பர் ஆண்டில் இந்த புதன்கிழமை மிகவும் முக்கியமான நாள். நம் பங்கிலே புனித சூசியப்பரின் நவநாளை நாம் சிறப்பித்து அவருடைய பரிந்துரையின் வழியாய் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் மகிழ்வையும் அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பெற்றுத்தருகிற சமாதானத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலி உதவி செய்கின்றது. புனித சூசியப்பர் வல்லமை நிறைந்தவர், அவர் நீதிமான் நேர்மையாளர் என்று நாம் சிந்தித்தோம், அன்பான தந்தை என்று நாம் கொண்டாடினோம். இதோ இந்த நாளிலே மே மாதத்தில் அவர் உழைப்பின் சிகரம், அவரே தொழிலாளிகள் அனைவரின் பாதுகாவலர் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட உழைப்பின் மேன்மையை உணர்த்திய அவரின் நாமத்தினால் இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து நாமும் உழைப்பதற்கான வரத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த வழிபாட்டிற்கு அழைக்கின்றேன். எனவே புனித சூசியப்பரின் நவநாள் ஜெபத்தில் நாம் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாச்சிமை நீரை சூசை மாமுனியே துதி வளர்வு மது நிற்பதம் வந்தோம் துணை செய்து ஏமையாளும் தாதையரே பாடுவோம். மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாச்சிமை நீரை சூசை மாமுனியே துதி வளரும் அது நிற்பதம் வந்தோ துணை செய்து ஏமையாலும் தாதையரே இறைவா எனக்கு துணையாக வந்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென்.
புனித யோசேப்பை நோக்கி பழமையான மண்டாட்டு ஜெபம். புனித யோசேப்பே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது. இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே எங்கள் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைத்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்துவோமாக. புனித யோசேப்பே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் என்றென்றும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த நம்பிக்கையாளர்களின் ஆன்ம காவலனை எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். திருப்பலியானது ஆனி மரியா அவர்கள் தன் பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் நீடி ஆயுளையும் தருமாறு மன்றாடுவோம். மற்றும் குரியன் இக்னேஷியஸ் சுசில் குடும்பத்தாரின் நன்றியர்கள் திருப்பலியாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எஸ் வின்சென்ட் பாபு குடும்பத்தாரின் நன்றியறிதல் திருப்பலியாகவும் இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் டாக்டர் ஜெரால்டின் சுப்ரியா இவர்களுக்கு நல்லதொரு திருமண வரம் கிடைக்க ஜெபிக்க அழைக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களுக்கு நல்லதொரு திருமண வாழ்க்கை அமைத்து தர நாம் மன்றாடுவோம். மேலும் இந்த நாளிலே திரு சிரில் அவருடைய ஆன்டி ஜே கமலா 91 வயது அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். அவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் நம் உயர் மறை மாவட்டத்தில் உழைக்கும் அருட்தந்தை அகிலேன் அகிலன் எக்மோர் புனித இறுதி ஆண்டவர் திருத்தலத்தின் நிர்வாக தந்தையாக இருக்கிற அவருடைய பெற்றோர் இருவரும், அவருடைய தந்தை ஆரோக்கியசாமி அவருடைய தாய் எலிசபெத் அம்மாள் இருவரும் இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். ஒரே நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மற்றும் ஏ ஜோஸ்லின் லினிட்டா ஜோசப் அவர்கள் இறந்த 16ஆம் நாளையும் ராபர்ட் மற்றும் வேளாங்கண்ணி இருதயம் உத்திரியமேரி முருகேசன் முத்தம்மாள் மற்றும் ஜே லீலா மார்கரெட் அவர்கள் இறந்த 5ஆம் நாளையும் நினைவு கூர்ந்து மறித்த இந்த ஆத்மாக்கள் இறைவனின் இளைப்பாறுதல் அடைய மன்றாடுவோம். மேலும் நம் பாண்டிச்சேரி முன்னாள் பேராயர் சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஆயர் ஆனந்தராயர் அவர்களும் நேற்றைய தினம் இரவு இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். மறித்த அவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைய இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். எனவே தகுதியான விதத்திலே இவ்வழிபாட்டில் நாம் பங்கெடுக்க தடையாயிருக்கும் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும்
அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள ஆண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள நமது அன்பு தந்தை, நாம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். திருவுளமானீரே
பாதுகாவலராக மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரை பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமுக்கு சென்று திருத்தூடர்களிடம் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறைத்திரு வசனங்கள் 1-6 முடிய. அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயிடம் முறைமைப்பட்டு விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கு பவுலும் பர்னபா ஆகியோரிடமே இருந்து பெருங்கு கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பினிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனதிரை செய்திய எடுத்துரைத்தார்கள். இது சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேயர் கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து, அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது கட்டளை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூறினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கிறோம். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வர். அங்கு நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றனர். அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல
நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனிகெடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் புனித சூசியப்பர் ஆண்டில் நினைவு கூறும் நமக்கு பாதுகாவலராக திருத்தந்தை நமக்கு தந்திருக்கிற புனித சூசியப்பரை நாம் இன்றைக்கு கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித சூசியப்பர் பல நிலைகளில் அவர் பரிந்துரை செய்பவராக இருக்கின்றார். இந்த மே மாதத்தில் புனித சூசியப்பரின் பாதுகாப்பு நமக்கு தரப்படுகிறது. அதுவும் நம் உழைப்பிற்கு பாதுகாவல் அவர். அப்படிப்பட்ட உழைப்பை தன் வாழ்க்கையில் அவர் தந்து அதன் வழியாய் உயர்வு பெற்றவர் என்பதை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். ஒரு தேனியிடம் ஒரு வண்டு கேட்டதாம், தேனியே நீ அழகான கூடு கட்டுகிறாய், உன்னுடைய உழைப்பினாலே பல பூக்களிலிருந்து நீ தேனை உறிஞ்சி இந்த அழகிய தேன் கூட்டிலே சேமித்து வைக்கிறாய். ஆனால் இதோ இந்த மனிதன் இந்த அழகிய கூட்டை உடைத்து அந்த தேனை அவன் எடுத்துக்கொள்கிறானே, உனக்கு அதனால் வருத்தம் இல்லையா என்று கேட்டது. அப்பொழுது அந்த தேனி சொன்னதாம், இதோ
மனிதனால் நான் கட்டிய கூட்டிலிருந்து தேனை தான் திருட முடிந்தது. ஆனால் நான் கட்டுவது போல அந்த அழகிய தேன் கூட்டை அவனால் கட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆகவே அதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். தேன் போனால் நான் மீண்டும் தேனை என்னால் சேமிக்க முடியும். ஆனால் ஒரு மனிதனால் நான் கட்டும் கூட்டை போல அவனால் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட உழைப்பை அவனால் தர முடியாது என்று சொன்னதாம். ஆம், அன்புக்குரியவர்களே, இவ்வாறாகத்தான் நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் தேனீயை போன்று உழைப்பை கொடுத்தால்தான் அழகிய கூட்டை நம் வாழ்க்கையிலே கட்டி எழுப்ப முடியும். எனவேதான் நீதிமொழிகள் புத்தகம் 12:24 நாம் பார்க்கிறோம், ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும், ஊக்கமுடையோரின் கை ஆட்சி செய்யும், சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர், சோம்பேறிகளோ அடிமை வேலை செய்வர் என்று இந்த வார்த்தை அழகாக நமக்கு சொல்கிறது. ஆகவே யாரெல்லாம் இறைவன் கொடுத்த தன் உழைப்பையும் இறைவன் கொடுத்த திறமைகளையும் பயன்படுத்தி ஊக்கத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் எடுத்து செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக்கப்படும் என்பது இதன் வழியாக நாம் உணர்த்தப்படுகின்ற செய்தி. மேலும் அதே நீதிமொழி புத்தகம் 14:23 சொல்கிறது, கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும், கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும், வெறும் பேச்சினால் வருவது வறுமையே, வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆம், அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக நாம் உழைத்தால்தான் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். வெறும் வாய்ப்பேச்சினால் நாம் பிதட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பேச்சினால் நாம் வறுமையை தான் சம்பாதிக்க முடியும் என்று இந்த இறை வார்த்தையின் வழியாகவும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே துன்பம் வரும்பொழுதும் இன்பம் வரும்பொழுதும் நாம் அது நமக்கு எப்போதுமே கூடவே இவை அனைத்தும் எப்பொழுதும் இருக்கும். ஒரு நண்பன் தம் உழைப்பை மட்டும்தான் தர முடியும், உழைப்பு தான் உயர்வை தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட உழைப்பின் மேன்மையை தான் புனித சுசியப்பர் நம் வாழ்க்கையின் வழியாக எடுத்து காட்டுகின்றார். அவர் எவ்வாறு உழைத்தார், அவருடைய உழைப்பின் மாண்பு எது என்று நாம் பார்க்கும் பொழுது, செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அடிப்படை சித்தாந்தத்தை புனித சுசியப்பர் தன் வாழ்க்கையில் உணர்ந்தார். அவர் கடவுளின் மகனை தத்தெடுத்து அவரை வளர்க்கும் ஒரு பெருமையை அவர் பெற்றாலும், இதோ கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார், அவருடைய மகனை என்னிடத்திலே கொடுத்து விட்டாரே, ஆகவே என்னை அவர் உயர்த்துவார் என்று சோம்பேறித்தனமாய் சூசியப்பர் தன் வீட்டிலே அமர்ந்து கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவர் அவருக்கு கொடுத்த உழைப்பை பயன்படுத்தி, அவருக்கு இருந்த திறமையை பயன்படுத்தி தச்சிப்பழினியை அவர் மிக நேர்த்தியாக தன் வாழ்க்கையிலே அவற்றை செய்து மேன்மை அடைந்தார், அதன் வழியாக உயர்வு பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே புனித சுசியப்பர் உழைப்பவர், அவர் ஒரு தொழிலாளி. ஆகவே அந்த தொழிலின் நிமித்தமாய் தன் வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் அவர் பேணி பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே உழைக்காமல் உண்ணலாகாது என்று பவுலடியார் மிக அழகாக எப்பொழுதுமே நமக்கு சொல்வார். பவுலடியாரும் கூட தன் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் கூடாரத் தொழிலை அவர் செய்தார். ஆகவே தனக்கென ஒரு கூடாரத்தை அவரே அமைத்து கொண்டார், தன்னோடு இருப்பவர்களையும் உழைக்க செய்தார். ஆகவே நற்செய்தியும் அதன் வழியாக மக்களுக்கு அறிவித்தார். ஆம், அன்புக்களே, இவ்வாறாக ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் பின்னணியிலும் அவர்களுடைய உழைப்பின் மேன்மைதான் அது போட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஆபிரகாம் லிங்கன்,
தன் வாழ்க்கையில் ஒரு சாதாரண செருப்பு தொழிலாளியினுடைய ஒரு மகனாகத்தான் பிறந்தார். அதனால் அந்த தொழிலை அவர் இழிவாக கருதவில்லை, மாறாக தன் தந்தையோடு சேர்ந்து அந்த தொழிலை செய்தார். ஆகவேதான் அவர் வறுமையின் பிடியிலே தன் வாழ்க்கையில் அனுபவித்தாலும் அவற்றினால் சிக்குண்டு தவித்தாலும் அந்த வறுமையை எதிர்கொண்டு சமாளிக்க முடியும் என்ற அந்த வல்லமையை ஆற்றலை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். எனவேதான் ஆபிரகாம் ஒரு தனிப்பெரும் ஒரு ஜனாதிபதியாக அமெரிக்கா நாட்டிலே இன்று வரை நிலைத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உழைப்பால் அவர் உயர்ந்தவர், உழைப்பின் பெருமையை அறிந்தவர், தன் தொழிலின் வழியாக அவர் சிறப்பை பெற்றவர். ஆகவேதான் எத்தகைய ஒரு துன்பம் வந்தாலும் அத்தகைய துன்பத்தை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தன் வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறு வரலாற்று படைத்த ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் பின்னணியிலும் இந்த உழைப்பு அவர்களை பின்தொடர்ந்து வருகின்றது. அவற்றை அவர்கள் கொடுத்ததனால்தான் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியின் இலக்கை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாமும் நம் வாழ்க்கையில் இவற்றை கடைபிடிப்பதற்காக இந்த மாதத்தின் முதல் புதன்கிழமை புனித சுசியப்பரின் வழியாக இந்த அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. நாம் சோம்பேறித்தனமாக வாழும் வாழ்க்கையை விட்டுவிடுவோம். இதோ இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழலில் நமக்கு தொழில் இருந்தாலும் அந்த தொழிலில் இன்றைக்கு உயர்வு இல்லை. பலர் பல சிக்கல்களை தவிக்கின்றோம், தம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறார்கள். வியாபாரங்கள் நொடிந்து போகிறது. இந்த கொரோனா தொற்று காலத்திலே நமக்கென திறமைகள் இருந்தாலும் அவற்றை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடுகிறது. இதனால் பல குடும்பங்கள் பின்தங்கி வறுமையின் பிடியில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் நாம் சோர்ந்துவிடக்கூடாது. மாறாக நாம் இருக்கும் இடத்திலேயே வீடுகளில் இருந்தாலும் உழைப்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றின் வழியாக நாம் சேமிக்கும் பழக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு துன்பம் நெருக்கடியான நேரத்தில் நம்மை தாக்கினாலும் கூட நம்மால் அவற்றை சமாளித்து அவற்றில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் கண்டுணர வேண்டும். எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட ஒரு உழைப்பின் குடும்பத்திலிருந்தான் பிறந்தவர். கடவுளின் குடும்பம் என்பது அது சோம்பேறித்தனமான குடும்பம் அல்ல. மாறாக கடவுளின் குடும்பம் உழைக்கும் குடும்பம். தந்தை கடவுள் அவர் உலகத்தை படைத்தார். அந்த உலகத்தை படைத்த கடவுள் அவர் கண்ணயர்வதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. மாறாக அவர் விழிப்போடு இந்த உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் அவருடைய பராமரிப்பில் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நானும் நீயும் அவருடைய உயிர் மூச்சை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நம் மீது அக்கறை கொண்டு படைத்த அந்த நாள் முதல் அவர்கள் கண்ணையராமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கடவுளின் குடும்பத்திலிருந்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாலும் அவரும் தன் தந்தையோடு சேர்ந்து உழைத்தார். அந்த வளர்ப்பு தந்தையான சுசியப்பரின் அந்த உழைப்பில் அவரும் பங்கெடுத்தார். எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ தன்னுடைய தந்தை எதை அவர் நினைக்க திட்டமிட்டாரோ அவற்றை இந்த உலகத்திற்கு கொடுக்க அயராது அவர் எல்லா ஊர்களிலும் தெருக்களிலும் சென்று அந்த நற்செய்தியை போதித்தார். தன் தந்தையின் பெருமையை பறைசாற்றினார். ஆம், செல்லும் இடமெல்லாம் அவர் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொண்டே சென்றார். இதுதான் நம் ஆண்டவர் இயேசுவின் சிறப்பாக நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஒரு திருக்குடும்பத்தில் அன்னை மரியம் தன்னுடைய உழைப்பை அவள் கொடுத்து இதோ இந்த உழைப்பின் குடும்பமாய் திருக்குடும்பமும் திகழ்ந்ததாக இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த நாளில் புனித சுசியப்பரின் வழியாக இப்படிப்பட்ட அழகான சிறப்புத்தன்மையை நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய கடின உழைப்பை கொடுப்போம். நிச்சயமாக அந்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு அது கிடைக்கவில்லை என்றாலும்
ஒரு நாள் அதன் பலனை நாம் அனுபவிக்க முடியும். அவைதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தருவான். நம் ஆண்டவரோடு சேர்ந்து நாம் நம் உழைப்பை கொடுக்கும் பொழுது, அவரோடு இணைந்து நம் வியாபாரத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் செய்யும் தொழிலை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் நம்மில் இணைந்து தக்க பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள்வரத்தை நமக்கு தருவார். அந்த நம்பிக்கையோடு தான் இந்த நாளிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்வோம். நிச்சயமாக அவர் நம் கரம் பிடித்து நம்மை அரவணைத்து நம்மை வழிநடத்தி நமக்கு வெற்றியையும் உயர்வையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்து உம் ஒரே திருமகனை பேணி காக்க நீ தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் அனைவரும் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழை சாற்றி
உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய புனித கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உன்னதையும் உள்ள பணியாளர் என அவரை உமது திருக்குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானகத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
நன்னித்திற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தையும் மேய்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உம்மக்கு இன்று ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் அழைத்து ஏற்றுக்கொண்டீரே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெல்லாம் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் புனித சுசியப்படி எங்களுக்கு மாபெரும் பாதுகாவலராக கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் அவருடைய இந்த அறிவிக்கப்பட்ட ஆண்டிலே அவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு பரிந்துரையாளராக எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்து அவை அனைத்தையும் நிறைவேற்றுவார் என நம்பிக்கையோடு அவரின் வழியாக இதோ எங்கள் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் இறைவா சுசியப்பரின் உழைப்பையும் அவருடைய இடைவிடா பராமரிப்பையும் எங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் தந்து தொழில் செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற பணிபுரிகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்து அந்த உழைப்பின் பயனை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவியருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதோ இந்த நாளிலே உன் திருப்பாதம் வந்து சேர்ந்திருக்கிற பாண்டிச்சேரி முன்னாள் பேராயர் ஆனந்தராயர் அவர்களையும் மற்றும் அருட்தந்தை அகிலன் அவர் குடும்பத்தில் மறித்த அவருடைய பெற்றோர்களையும் மற்றும் இந்த நாளிலே நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கனித்தாயான புனித மரியாம் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகுழந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார் எனவே நாமும் நம் வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம்
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் செய்யும் பாவ செயல்கள் அனைத்திலிருந்து விடுதலை தந்து அச்சமின்றி உமது அருள்துணையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை மகன் இயேசு அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உழைக்கும் குடும்பத்திலிருந்து பிறந்தவர், திருக்குடும்பத்தில் முத்திரை பதித்தவர். இவர் தன் வளர்ப்பு தந்தை சொல்லிக் கொடுத்த உழைப்பின் மேன்மையை தன் வாழ்க்கையிலே உணர்ந்து அதன்படி வாழ்ந்து காட்டி நாமும் அப்படிப்பட்ட உழைப்பை என்னாலும் நமக்கு தர தன் உடலையும் இரத்தத்தையுமே கொடுத்து இந்த விருந்துக்கு அழைக்கிறார். நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஏறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மனை தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமீன். புனித சுசியப்பரின் அவனால் ஜபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நேர்மையாளராகிய புனித யோசேப்பை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவல்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. சேர்ந்து ஜெபிப்போம். இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித யோசேப்பின் கையில் ஒப்படைத்து
அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திரு அருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியாரே, எங்கள் குடும்பத்தையும் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித யோசேப்பை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான புனித யோசேப்பே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திருக்குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித யோசேப்பே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித யோசேப்பே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் உம்மானாவை ஒப்படைத்து நல்மரணம் அடைந்த புனித யோசேப்பே, நாங்களும் நன்மரணம் அடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமென். புனித யோசேப்பின் பரிந்துரையால் நோயுற்றோரை ஆசீர்வதிக்கும் ஜபம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, உமது மாண்புக்குரிய மர நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் நேர்மையாளரும் நமக்கு கீழ்ப்படிதல் உள்ளவருமான புனித யோசேப்பு பணி புரிந்தார். உயிரளிக்கும் இந்த அருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பட்டுள்ள நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் உதவி பெற்று நீதியிலும் புனிதத்திலும் என்றும் மக்கென வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் நாளும் வளர சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Alleluia, Alleluia, Alleluia. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia.
அதிலே தங்க புஷ்பம் தங்கள் போல ஏந்திடும் நீங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மாட்சி உச்சமாட்டியனே கண்ணி தாயரின் பத்தாளியல்லோ உன்னதமட்டேரு மாட்சி உச்சமாட்டியனே சென்னி மகுட மூடி புனைந்த மன்னர் கோத்திரமாதலாம் சென்னி மகுட மூடி புனைந்த மன்னர் கோத்திரமாதலாம் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்